Smoking causes cancer. Smoking kills. புகை பிடிப்பது புற்று நோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பேசி ஜெயிக்க முடியாது, சாவுக்கு மாலை போடணும். Thank you.
திருப்பி வணக்கம் வணக்கமா போற சார் சும்மா அடியா சார் ஐயா டேய் மாமா டேய் என்னடா அன்னைக்கு கண்டுக்காத போயிட்டேன் அதுக்கு போயிட்டு இப்படியாடா டேய் கோச்சியாத மாமா நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சாதானடா இந்த வேலைக்கு போறேன் எல்லாம் பொழிய முடியும் விடு செஞ்சுட்டு போட்டோம் டேய் சீக்கிரம்டா வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாப்பா என்ன சொல்ல எப்படி இரு ஆளே வரதில்ல எங்கன்னா முதல் மாதிரி வியாபாரம் நடக்குது தனிங்க வந்தானுங்க பார்த்தானுங்க என்னன்னே தெரியல நல்ல வேலைப்பா இல்லாட்டா வந்துட்டேன் தொழில் வந்தா சொந்த பந்தம் பார்க்க கூடாதுடா பால் பாட்டில் குரு சுட்டு வந்துருக்கியா அது குரு விட்டுக்கலையா எடு முதல் குச்சிலாம் நினைச்சேன் மறந்துட்டா உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் தடிங்களுக்கே தடி வரி காட்டுறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே போறண்ணா போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா சரி போயிட்டு வரேண்ணா பாத்தியா சோக்கு எல்லாத்தையும் அமுகத்துக்கு கொஞ்சம் போயிட்டா போயிட்டா சொல்ல சொல்றான் பாத்தியா இவன் கடையிலும் ஒரு நாள் கை வைக்கலாம் டேய் எங்க போயிருந்த அச்சி வாயில வச்சிருக்க சோக்கு இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல அப்ப நீ யூத் இப்ப என்னவா இப்ப நான் யூத் இல்ல தெரிந்த மாட்டேன் நம்ம ரெண்டு பேசணும் என்ன டாக்லா இந்த மாதிரி வர்றதே இல்ல ஒவ்வொரு முறையும் மாற்றா சித்த பொண்ணா ஒரே கவுச்சி நாத்தான் என்ன ஒன்னாலி பெருசா மாட்ட மாட்டலா நீ பீஸ் போட்ட வேண்டியதுதான் அப்படியே சின்ன சின்ன பீஸா போடுமா சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி அவன் நல்லா பதிஞ்சிட்டான்னு உனக்கே தெரியும்ல அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடி யார் மீன் தெரிய மீன் எவ்வளோப்பா ஆயிரம் ரூபா
ஐநூறுவா கூட. ம் சீக்கிரம் சீக்கிரம் இந்தாப்பா பா காலி 500 தெரிச்சுப்பா. என்னப்பா நீ தானப்பா வர சொன்ன? ஐயா இவ்வளவு சீதில வெளியில் மஞ்சானாப்பா? ஓ அத்த வெளியில கண்டிப்பா தந்துற போனா வார வாரம் வெளியம தரேன் வெளியம தரேன்னு சொன்னேன். எந்த வாரம் குத்த நீ இதுக்கு புடிச்சிருக்கியா? வரனா உனக்காவும் எனக்காவும் வெளியிலம வராமலாம் இருக்காதுனா நீ போனா நான் தரேன். நாப்பா இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பா? போன ஐயோ தடி முடிச்சே இத பார்த்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராது. இதுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணா நீ ஜெயில தான் போய் குடுத்தணும்னு நடத்தணும். நல்ல குடும்பத்துல பிறந்ததால உனக்கு நல்ல புத்தி வரும். நம்ம கூத்துல ஒழிச்ச செல்ல எரும் சரிக்கும் இந்த போல் டேஷன் பக்கத்துல இருக்கிற கைலங்கல போட்டா புடியாமனா பண்ணுவாங்க. கைலங்கலக்காரனா ஏமாத்தனா ஒத்தன் தான் உண்மையாகிறான். அதான் போட்டு குத்துட்டுக்கிறேன். அனிதா முல்லம்மா அதான் ஆக்டிங் பண்ண. வணக்கம் சார். அம்பா ரங்கா என்ன ஆராய் சொல்லுமா? இல்லப்பா என்னைக்கோ போட்ட சோத்துக்காக விசுவாசமா இருக்கா போல. மச்சான் அம்மாடா இது மூஞ்சி அத்தியம் பாறேன். ஐயோ மாமா அசிங்கமா இருக்குதுடா. வெளியே தலை காட்ட முடியல. ஒரு கொலை ஒரு கொள்ளை ஏதாவது பண்ணிட்டு உள்ள வருவியா? அத்தை விட்டுட்டு என்னவோ இரும்பு திரும்புன்னு திடுக்கினே உள்ளையா நீ? தூ போ. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊர்ல நானும் நம்பருன்றபடியே தான் வரப்போறேன். அப்ப பாரு என் பிள்ளையில என் பிள்ளையில பீதி போறியா இல்லையா பாரு. தொண்டதுக்காக குடுத்தாங்களா இல்லையாடா? குடுத்தாங்க. பிள்ளையார சைஸ் அதை எல்லாம் போட்டாங்க. பின்ன ஆராய் பசங்களை குடுக்காம இருப்பாங்களா? வாங்க அது சரிதான். பெருசா ஏதாவது பண்ணுடா. ரங்கா எப்படி பாருங்க? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? வணக்கம் சாமி. சாமி வணக்கம்பா. வணக்கம்பா. இப்பதான் வீட்டோட வந்து சேர போறேன். வரம்பா வரம்பா. அம்மா ஒரு நாள் பார்த்தேன் சொன்னாங்க நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டுமே ரங்கா. அவங்க சொல்றது செஞ்சிருவோமே. சாப்பாடுலாம் எப்படி? நாம என்னப்பா கொஞ்சம் சோறு கொஞ்சம் குடி அது இருந்தா போதுமே. யோ பள்ளிவிட்டு பேசியா? வேணாம்பா துட்டு வேணாம்பா ரங்கா. வைப்பா வைப்பா. ஒரு 100 ரூபா இருந்தா கொடுப்பா போதும். இந்தா வா வீட்டுக்கு வா. வரேன் வரேன்பா. பார்த்துப்போ. என்னடா முட்டா ஸ்கூல் போலியா? தான்ப்பா மிண்டி பிஜி பக்கத்தில் இன்டர்நெட் செல்லர் வேலைக்கு சேர்த்து விட்டார்ண்ணா. இது தமிழே தெரியாது இவன் நான் இங்கிலீஷ் பார்க்குறான். எப்படி இந்தா ஓ சோகனா இன்ட்டு பக்கம் வந்தா நம்ம இன்டர்நெட் சென்டர் பக்கம் வாண்ணா. பாப்புறாங்க என்னடா பார்த்தா? படின்னு தான் வாங்கினேன். ஒன்றுமே புரியல அதான் குத்துட்டேன். யாரா அந்த பையன்? என்ன இதெல்லாம் தெரியாது. என்னா ரூட்டிட்டு போது யூஸ் ஆகும்னு குச்சி வச்சுக்கிறேன். இந்த ஊரு மட்டுமா உலகம்? 4 ஊரை சுத்தி பார்த்தாதான நல்லது கெட்டது தெரியும். மா எனக்கு போறதுக்கு இருப்பமே இல்லம்மா. ஆஹா நீ இது வரைக்கும் எதுதான் புடிச்சு செஞ்சிருக்கிற? அம்மா சாப்பாடு ரெடியா? வாப்பா நடராஜே. பாக் யாருமா? நம்ம குள்ளச்சேனு கையில இருந்து வாங்கி வந்தப்பா. நானா 1 மாசமா டூருக்கு போறேன். 4 நாள் தானே. டேய் மணி ஆவது ரெண்டுக்கு வந்துருவாங்க சாப்பிடுறா. என்ன கேள்றா? பாக்ல புது துணி எடுத்து பாத்துற உங்கள இருக்குது. யாரு கூப்பிடுறது? இதோ வர. யாரு கூப்பிடல? உட்காருமா. நான் இதெல்லாம் வேணும்னு கேட்டேனாமா. நீ எத்ததாயா கேட்டிருக்கிற? நல்லா படிக்கணுப்பா. நட்ராஜ்
சாப்பிடுறேன் என்ன மாமா அக்கா வேலைக்கு போயிச்சா அம்ச்சி வச்சோமா என்ன குழம்பு முளகாக்கிளி சாம்பாரும் வாழை கருவாடும் வறுத்து வச்சிருக்கேன் மிட்டாவா இருக்குமே ஆ கண்ணம்மா ஒரு வாய் சாப்பிட்டு போறது இல்ல மாமா அக்கா வரட்டும் அப்புறமா வரேன் அக்கா இருந்தா தான் சாப்பிடுவியா ஆமா ஆமா வீட்டுக்குள்ள கொடுத்தா தானே வாங்க மாட்டான் அவன் ஃப்ரெண்ட் முன்னாடி துட்ட கொடுத்துருவான் நடராஜே நடா அந்த ஆளு அவன் கேஸ் குத்தா நாலு வருஷம் மூணு வருஷம் உள்ள ஒரு மிரட்டுறான் ஓடி போயிடலாமா எங்க போறது இந்த சப்ப மேட்ரு உள்ள போனாம கியாமியான்னு கத்தண்டா அப்பன்றே தெரியல நானே வர்றேன் நல்லது வாடா என்னப்பா வா இல்லனா இப்ப லிங்கேஷ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம போயினா திருப்பி குடுத்துருவான் என்னடா எப்ப குடுக்குற நீயே சொல்லனா ஊருங்கள திருளோ கடத்த நாள் குடுத்துரு சரிண்ணா அண்ணா அதுவும் இல்லகமண்ணா குடுத்துருவாயா ஏய் இவன்ட எழுதி வாங்கி அனுப்புங்கடா நோ அதெல்லாம் முடியாதுண்ணா எனக்கு எழுதலாம் தெரியாதுண்ணா எழுதி குத்தானா சைன் ஒண்ணா போடுறான் போட நானா இனிதா உன் குடுலா நினைச்சா அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே சோகா இதுல ஒரு சைன் போடுப்பா நீ பச்சி பச்சனா நான் இந்த காலத்துல யாருமே நம்ப முடியல பிராக்டீஸ் பண்ணும்போது போட்ட கையெழுத்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் சரி போடு போடு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா எட்டடி குச்சிக்குள்ள முருகையா எத்தடி நான் இருப்பேன் ஒரு மஞ்சூடு கட்டி தரே திருத்தணி மலையில் வேலவனே மலையில் வேலவனே திருப்போரூரா மதினருபவனே சிலையின் மன்மதனே திருத்தணி செங்கல் வாயவனே சொன்னவன் கோமணத்தை எங்களுக்கு கட்டிவிட்ட வேல் முருகா பார்த்ததெல்லாம் கிடைக்க செய்யும் முருகா பாகனத்தில் பறந்து வந்து வாசப்படி அறிஞ்சு வந்து எங்க வீட்டு தங்கிடப்பா முருகா வா அப்பனவ சுப்பனவ கந்தனவ கடும்பனவ நின்னவ நின்னவ சொன்னவ சொன்னவ
நாங்கள் என்ன செய்வதப்பா முருகா, பச்சிலரு கணபதிக்கு இவ்வளவு தேவைப்பட்டா, நாங்கள் எங்க போவதப்பா முருகா. காதல் வள பின்னவ கலப்பு கல்யாணத்தை முன்னோட்டியா பண்ணவ அப்பனவ சுப்பனவ கந்தனவ கடம்பனவ எங்க அப்பனவ சுப்பனவ கந்தனவ கடம்பனவ என்ன போய் சொல்லிட்டு தெரியும் கூட வேற வரான்டா தள்ளி தள்ளிப்போ காசு கொடுங்கப்பா. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடா விட்டுதான் ஒரு சொரு சொரு இருப்பான் போட்டிருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து என்னமிச்சே அந்த பித்தளை முஞ்சி பார்க்கும்போதே தெரியுமாமா பித்தளைதான். இப்ப என்னடா பண்றது, இதுக்காக தேவையில்லாம ஒரு சாங் வேற படித்து வச்சிருந்தா பித்தளை மாட்டாமலா போவோம் கலாய் பூசிடுறேன் இரு. சரி ஒரு ஐடியா இருக்குது வாங்கடா. என்ன மச்சான் ஏய் புட்டான் இங்கே இரு, மற்ற கதை நமக்கு எதுக்கிட்டா, நீயும் நானும் நல்லவனா இருக்குமா. யாருன்னு தெரியலையே. ஐயோ பாவம்ப்பா, என்ன கா பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்லன்னா குத்துலாமாப்பா. போ வாக்கா வாக்கா வா கா வாக்கா. என்னப்பா வாக்கா, நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல குத்து, அதை அவன்கிட்ட கொடுக்காம அவனே சுட்டானா இந்த காலத்துல யாருக்கா நாம முடியுது. அப்போ என்ன தானா பண்றது. ஒரு ஐடியாக்கா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது, நம்ம மூணு பேர் எத்துலாமாக்கா. நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா. ஆமாம்மா, அக்கா பார்த்தாலும் கஷ்டப்படுற குடும்பம் தான் இருக்குது. நாக்கா சொல்றேன், அடைய கல்ல வச்சா எங்கன்னு வந்துச்சு என்ன அதையும் கேப்பாம்பா. அப்போ அக்கா கிட்ட குத்து வைக்க சொல்லலாமா. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. அக்கா கிட்ட குத்துட்டு அப்புறமா ஆயிங்களா பார்த்தாலும் அக்கா யாருன்னு தெரியாது. அக்கா தப்பா தெரியலனா எவ்வளவு சௌரம் கா இருக்கு. இது என்ன ஒரு அஞ்சாறு சௌரம் இருக்கும்ப்பா. உங்ககிட்ட இருக்குது எத்தனைக்கா. இது ரெண்டு சௌரம்ப்பா. அத குடுக்கா. கிளம்பு போமா.
பார் கொஞ்சம் என்ன ரங்கா எப்ப பார்த்தால அந்த பொண்ணு சிரிச்சினே போகுது இவன் காத என்னன்னு தெரியலையா பார்க்கலாம் பார்க்கலாம் மாட்டாம அப்ப போற டா இதுவும் இருக்கே நீ வந்தேன்றதனால வந்துச்சு சோக்கே இல்லனா இதாவது வரதாவது அடகா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமாக்கா ஒருவேளை தங்கச்சி ரூடுறானா டேய் அக்கா பாருங்க அவளுங்க வேல செய்ய விட மாட்டான் ஏய் சி பாளாளுங்க டேய் உருப்படாதவனே வீட்டுக்கு 1 ரூபாய் குடுக்குறது இல்ல இருந்தாலும் இருக்க விடுறது இல்ல இன்னைக்கு ஒரு நாளாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அத விட்டு வேல செய்யற புள்ள டிஸ்டர்ப பண்ணுகிற போட மொத சரிமா கிளம்பலாமா குமார் எப்படி இதே பாருமா பெரிய பத்தல சாமியா இருக்கல நல்லா படிக்க வை எங்கடா குடிச்சு விழுந்துக்கறடா டேய் என்னடா சிபி மாதிரி வாட்ச் பண்ற இதுவும் தங்கச்சா அதெல்லாம் இல்ல ஆமா நீ ஏன் அனச்ச சார்ன்ற அண்ணாச்சின்னு கூப்டா மொறாவாதே உனக்கு என்னடிமா உங்க அம்மாவோ தங்கச்சியோ இருக்காங்க வீட்டு வேலை பாக்க இங்க எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும் காசு பணம் திட்டு மணி மணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ பாடி பிசாத்து போடுனோ நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன குறை நல்லா அழகா இருக்கு கா நாக பிரியாணி போ ஃப்ரெஷா வந்திருக்காலே கா பிரியாணி தோசைலாம் తిన్ను போறோம் போலகா நாக பண்றதே டேய் என்னங்கடா இப்படி பண்றீங்க போங்கடா சரி பிரியாணி போட்டுலாம்ல போட்றலா போடா போட்டுலாம்ல போய் போடுற டேய் போடா போடுறங்க மாரி 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 பாக்க இடத்த குடுக்குறதுக்கு போது போது நான் ஜெயா புட்டமே இல்லன்னா ஓடிடுவாங்க ஏய் யா சும்மா அச்சினுகிறீங்க ஏய் குரான போறேன் ஏய் எடு தபாரி சாப்பிடு ஓய் பீஸ் போறேன் நிறைய சாப்பிடுயா லூசர் நல்லா சாப்பிடணும்னா தமனா மாதிரி ஸ்லிம்மா இருந்தாலும் வேலையாவாது சும்மா அஞ்சிக்க மாதிரி கும்முன்னு இருந்தோம் நான் வைக்க போறேன் ரொம்ப ஓகே என்னக்கா என் தம்பி கண்டா இருக்கிறான்ல மொய் பண்ண வாங்குறான் அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்ட சோக்க ஜாக்கிரதா நீ சாப்பிடுயா சாப்பிடு ஏய் சாப்பிடு எப்படியாவது பந்த அச்சினுமே சா பீஸ் கார பண்ணலாம் பார்த்தா கண்டா பாயிச்ச இது இன்னொரு ஏய் ஏந்திரா ஏய் இங்க இல்ல ஏய் இரா வரடா இரா 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 ஏய் என்னதுல பொண்ணு எடுத்து ஓடற மாதிரி இருட்டல கொண்டு ஓடியா வாடா போ போ பாத்ரூபா குடுத்துட்டு எத்தனை ஆயானா எப்படிரா இதுல ஒண்ணு குறச்சல இல்ல ஏன் பாக்கி துட்டேங்கடா அத முதல்ல குடு ஐயா என்ன இப்படி அசிங்க பத்திரியா பச்சை இத குடுறா ஏப்பா இன்னிக்காவது துட்ட கண்ணல காட்டுனியே மீதிலாம் வேணா நீயே வெச்சுக்கோ இன்னா எனக்கு ஏனா துட்டா எனக்கு ஊன் துட்டலாம் வேணா இரு இரு எதுடா இவ்வளவு மூஞ்சி இவனுங்கள பார்த்தா நம்ம துட்டு கூட வெளியில வர மாட்டேன் இந்தா புடி பொறாய் கூட வந்து நம்ப மாட்டேன் இத பாருறா ஏன் துட்டு ஒண்ணா மத்தவங்க கிட்ட இருக்கலாம் மத்தவங்க துட்டு என்கிட்ட வாணா இது தப்பு இல்ல சோகே புள்ள மூஞ்சி எதுரா டேய் கேட் நேர்ல மூஞ்சி எதுரா டேய் நம்ம வீட்டு மாய் பண்ணதாண்டா சொல்றத கேளு சீயே மாத்ரா டேய் டோக்லா என்னடா நாள முடியலட மீசு தாடி இதெல்லாம் ஒருத்தல இருக்கு சோகே
என்னை எங்க வீட்லயும் அடிச்சு தத்துட்டாங்க. இங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்னால இருக்க முடியல. நான் வேணா எங்கேயாவது போயிடுறேன். ஏய் துணிய மாத்திட்டா நீ என் பெண்ணில் ஆயிடுமா? எப்படி ஒன்னா ஆயிடுறா? ஆனா இங்கே இரு. என்னடா சும்மா மிரட்டினேன், மாறிடுவேன் பார்த்தேன்மா, மாறலடா. எப்பவுமே புடவை ஸ்ட்ராங்கடா மச்சி. ஏய் நீ என்ன கவலையா உட்காந்துருக்க? ரொம்ப நாள் வீடியோ போயிருந்தடா. அவன் என்ன பண்ண அவன்டே கேள்றா. பெரிய வெறுமாண்டி பிளஸ் பேகு, அவனே கேள்றா. என்னடா எங்க வீட்டுல வச்சிருந்த மொத்த மொய் மனஞ்சு அச்சுனுடாடா, நம்ம வீட்டுல போய் செய்யலாமாடா கேட்றா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்ட பிறகு ஊன் வீடு என் வீடு, ஊன் மூஞ்சி என் மூஞ்சின்னு அசிமா பேசுறா பச்சா. அவன் என் வீட்டையே வித்துட்டான். இவன் இன்னமும் என் மொய் பண்ண தச்சது பெருசா பேசுறான். நம்ம பழைய சோறு பாக்கெட் இருக்காங்களா பார்க்க போயிருந்தேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஏய் வா வா வா, ஏய் வாடா மாமா தூடா. மாமா புடி மச்சா. ஏய் மச்சான் பாத்துறா, டேய் கல்யாணம் கூட ஆவலடா உன்ன. அப்படியே அப்பா பாத்துறா. ஐயோ என்ன மாமே வேணும்? அரை கிலோ நம்ம ஆயிட்டான். ஆ என்னடா வேணும்? ஒரு கிலோ என் பாட்டில் என் பீரு, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, எஸ்டார் குஸ்கா. டேய் அது குடலா குப்பை தொட்டியாடா? ஏன் வீட்டு காஸ்ட்ல அச்சுது நாளில்ல. டோக்லா டேய் டோக்லா. ஆ வரேன். ஏய் தண்ணி ஒரு அஞ்சு கிளாஸ் ஏற்றுனா சரி. ஏய் வந்துட்டியாடா? ஆமாம் மச்சான். இனி டைமும் கூட்டமாகுதுடா. டேய் சரக்கங்கடா. இதோ இதை வருது இருக்குடா. இதில் என்னதுடா சாப்பாடு? தமாமே உண்டு. டம்பீரை கூட பாட்டில் பார்த்ததும் எடுத்துக்காதா. ஏய் விடுறா வந்து என்னன்னு. சபா செம்ம பசி எடுக்குது மச்சி. மச்சி கறியை பற்றியா மானே? சா பிடி சாப்பிடு. ஏய் ஏய் உனக்கு எப்படா தெரியுது? பாட்டில் திறந்தா ஸ்மெல்லு வருதோ இல்லையோ நான் வந்துடுவேன் பச்சா. ஐயோ அந்த பாட்டில் பாலு கதையை சொல்லு மாமே. எங்கடா மச்சி விட்டேன்? தோப்புல தான் மாமே. தவறே வெட்டு. என்ன விட்டுறா விட்டுறா விட்டுறான்னு கத்துனா. உனக்கு என்ன வேணாலும் தரேன்னா உள்ளியே கத்துனா. போட்டேன் ஒன்று கழுத்துற போயிட்டான்னு பார்த்தேன். ஏந்து வர்றான் உள்ளியே ரோடெல்லாம் ஒரே ரத்தம். எகிரி விட்டேன் முதல்ல அப்படியே உந்தான் சேர்த்துல எகிரி உக்காந்து பகல்ல கபால் கபால் வச்சேன். தலையிலே நச்சு நச்சு நச்சுன்னு போட்டேன். போயிட்டான்னு பார்த்தேன் ஒரே ரத்தம். தடிங்க சத்தம் வச்சேன் ஓட்டம். ரொம்ப நாளா கேக்கு நினைச்சிருக்கேன். இது நம்ம மாசா பழைய அளவா இருக்கும். உங்க அம்மா தான்டா மச்சா. அதோட லவம் இல்ல கல்யாணமும் இல்ல. போதைக்கு சவ அளவா யூஸ் பண்ணியா? இது வந்துடுறேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. என்ன வேணும்? செலவு கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. ஏப்பா பாரு துட்டு துட்டு இதே வேலையா போச்சு. மா மொத்தமா தான் கூட. மொத்தமா கொடுத்தது யாவத்துக்கு நான் என்ன பண்றது? கூஃபோ ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ கூப்பிட்டாரு. பழைய அக்கிஸ்டெல்லாம் ஒன் டென் போடுறாங்களாம். நான் போய் பார்த்து வந்துடுறேன். சரி சரிமோ. என்ன கொஞ்சம் தான் கூட.
ஐயே இவன் வேற உள்ள போய் விக்கலாம்னு பார்த்தா எங்க வச்சான் ஆ டேடா இங்க வச்சி வச்சி நீரே நீ என்ன வேற என்ன பண்றது இந்த புடி பார்த்தா பார்த்தினா ஆ చెన్నైల ఒక బిజినెస్ వచ్చింది అందుకోసమే వీళ్ళందరూ నా ఫ్రెండ్స్ నువ్వు తమిళ చెప్పండి ఒన్నుల్ల ఒక అంజు టన్ను సమరం వందిరుకు ఎందుకు ఆంధ్రా పేసి ముడిరామ ఒన్నుల్ల అంత సేటు ఇంత బిజినెస్ లో ఎంటర్ అవర మారి ఇరుకు నా మదన్ లాల్ పేసరా కొరుకు పేట మదన్ లాల్ నాంబ ఎప్పుమే నంబాలంగలకిట మోదరదో இல்ல போடறதோ இல்ல நாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டிருக்கோம் வளரணும் முழுசா வளரணும் எனக்கு கை கால் நல்லா இருக்குது நான் வளைச்சு சாப்பிட்டுக்குவேன் இது கூட யா வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு அதான் இங்க இருக்கற இல்லனா இந்த வீட்டு வாசப்படி ஆண்ட கூட வர மாட்டேன் ஏன் சுமதி அவனை இப்படியே விட்டுட்டா எப்படி அத்தை இப்ப அவர் கண்ணு முன்னாடியாச்சும் இருக்காரு இல்ல அத்தை அவர் இஷ்டத்துக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம் அத்தை அவரை அப்படியே விட்டுருங்க அத்தை என்னடா தூரா டேஞ்சிச்சுரா டேய் மண்ணில் அமையுதுரா எப்படா இல்ல சேட்டு பெருசா தான் போச்சு அதான் வந்தோம் ஏய் வா போலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் திருடிட்டு எங்கடா போறீங்க சேட்டே இன்னும் திடவேளை சேட்டே இவங்கள எல்லாம் தாண்டிட்டு நீங்க வெள்ள போய்டுவீங்களா சேட்டே இது இல்ல இது டேட் பாடி சேட்டே நான் சேட்டே சேட்டே என்ன மாதிரி பசங்களை வச்சி சேட்டே அப்பதான் மாஸ் அப்படியே இருக்கும் அடி பாபா அந்த மூணாவது முன்னாடி என்ன பண்ண தெரியுமா பாபா ஏதோ ஒரு டிவி டேசர்ல உங்காந்துட்டு எனக்கு போன போட்டு டார்ச்சர் பண்ற பாபா டெம்பரேச்சர் தெரியுமா போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா பாபா கூட்டு போய் பெண்ட் எடுத்துறாங்க பாபா மோ இருமா கொஞ்சம் இருமா வா 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 போ ஹாஸ்பிடல் போய் என்ன ஏதுன்னு பாரு போ போ வா 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 ஹாஸ்பிடல் போமா சொல்லுடா அதான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இனிமேல அடங்கி வாழ்ற வழிய சும்மா இருக்க முடியும் இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாடுற மீறி ஆடுனு வச்சுக்க கட் பண்ணிடுவேன் பார்த்தோம் பாக்காத மாதிரி போற நீ எப்பவுமே அப்படிதான் போவ அதான் நானும் போறேன் இல்லடா அப்ப எங்க அம்மா இருப்பாங்கடா இப்ப இல்லையா இப்ப இல்லடா எப்படா இருக்கீங்க ஓ பச்சையா பச்சனா இல்லையாப்பா நட்ராஜ் எவ்வளோ படிக்கிறா இன்னுமாடா படிது படிப்பிருது உன்னை பார்க்கவே பயமாகுதுடா அடா நீ வேறடா நம்ம ஒன்னாவது படிக்கும் போது நம்ம அம்மா நம்மள ஸ்கூல்ல கூட்டிட்டு எங்க அம்மா இல்லடா உங்க அம்மா சரி எங்க அம்மா தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போன மாதிரி இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கூட்டினு போய் கூட்டினு வராங்க எனக்கு உங்க கூட பாக்கணும் பாக்கணும் ஆசைதான் என்னடா பண்றது சும்மா தானே கேட்டேன் நோ நானா ஒரு ரூபாய் பீடி வாங்கி வச்சிருந்தா அதையும் வாங்கி உள்ள போட்டினியா அட பாப்பா நானே எதிர்பார்க்கல சரிடாடா ஸ்கூல்ல விட்ட பையனை கூட போற மாதிரி எப்படி ஓத்து பத்தியா இன்னும் முச்சிருக்கே மாட்டான் அதெல்லாம் வேலை மிட்டாவாக்குதுடா
சாப்பிடுண்ணா. சாப்பிடு 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 சார். மாமே ஒரு பிடி போட்டு போ, போய் எடுத்தா. நல்லா சாப்பிடு. தண்ணிதுரா. நல்லா சாப்பிட்றதானாப்பா. டவுல் குரடே. என்னடா பட்டறை விற்றதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆலையை காணோம்? இல்லைண்ணா, பட்டறை சரியாக போகல, பார்த்தேன் அதான் விற்றுட்டேன். பட்டறை ஓனர் நான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைப்பா. உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் நீ விற்றுக்குன்னு தான் சொல்லியிருப்ப, அதான் விற்றேன். ம், சாப்பிடு. ஏப்பா கோச்சு கதைக்குப்பா, லைட்டாக சாப்பிட்டு. ஓகே, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? இல்லைண்ணா, முருகன் கோயில் வாசல்ரா ஒரு பூ கடைண்ணா. யானை இல்லை தோகலாகுண்ணா. நீ வேற ஓ உனக்கா சொல்லு, என்ன வேணும்? பூவும் கோடியும் வாங்கறதுக்கு கொஞ்சம் தொட்டு கொடுத்தேன்னா போதுண்ணா. ம், சார் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லையா? இல்லைண்ணா, பட்டதா அப்படி ஆயிடுச்சே, கொஞ்ச நாள் ஆகட்டுமேண்ணா. டோக்லா, கடை போடுறதுக்கு 2000 ரூபாய் போதுமா? போதுண்ணா போதுண்ணா. இந்தா பத்திரமா வச்சு, எல்லாம் நல்லபடியாக வச்சு, நல்லபடியா வா. ம், போ. தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டேண்ணா. அண்ணா அப்படியே கியூ ஃபோருக்கு முதல் கடையை போடு, பார்த்துக்கலாம் போ. ஆ ஆ போ, சரி போயிட்டு வரணும். டோக்லா, அந்த மூஞ்சேறா. ஏய் குர்ரா, ஏய் கடை வைக்கணும்டா, பத்தாதடா. இன்னொன்னும் குர்ரா, சோக்கே டேய், சோக்கே இன்னொன்னும் குர்ரா, சோக்கே. என்ன பிரச்சனை? Q7 போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையும் அடிச்சு சாவடிச்சானுங்கப்பா, ஒரே கலவரமா இருக்கு. நல்லா உட்கார்றா.
நோ வீட்டுக்கு வெளில வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணனா, தண்ணி வேற வெளில காலி, கதவு தொட்டு பார்த்தா தோந்திச்சு. நோ உள்ளலாம் போகலண்ணா, போயிருந்தாங்க இருந்திருப்பனா. ஏய் விடுப்பா விடுப்பா, என்ன இங்கே? நீ தானே வெள்ளிக்கிழமை காசு எடுத்துன்னு வந்து தரணும் சொன்னேன், அதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உன்னே காணும், லிங்கேஸ்வரனே காணும். நானா நீ உன்னை போய் இந்த ஊர் தப்பானவன்னு சொல்லுதேப்பா? அதானே எனக்கும் புரியல. அந்த லிங்கேஸ் கொஞ்சம் கூட்டினாப்பா. காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்ய முடியும்? ஆமா ஆமா அது சரி. நம்ம ஏரியாக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதனால தான் நமக்கு நீங்க நல்ல பேர். மைனா வந்து என்ன பண்ணீங்க நீ? பொண்ணுங்கனே என்னப்பா இந்த கலவரத்துல வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் சிட்ட புடிங்கி விட்டானுங்கனே, அதான் ஓலைய வச்சு கட்டு வரனே. இவன் காசு வச்சு தான் துண்ணு வாழ்ந்து போறான். நான் தீர்மானமா சொல்றேன், சொல்லிருங்க, எவன் கேட்டாலும் சொல்லிருங்க. முடியாதுனா முடியாது. இங்க வந்து கொத்துறேன், அண்ணன் சொன்னது கோசம் தான் இங்க வந்தேன். கரோலே இந்த வெள்ளிக்கிழமையாவது பணத்தை காட்டினீங்க. ஏன் கிட்டதுப்பா கொடுக்குற? அவங்ககிட்ட கூட வாங்கிப்பா. இதோ இதுல 43,200 ரூபாய் ஆகுது. அண்ணா இந்த நேரத்துக்கு இந்த பணத்தை குத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அவங்க எல்லாம் சொல்லு. குத்துது நானே நன்றி அவருக்கா. அடுத்த வாரம் மீட்டிங்ல எல்லாம் நோ அன்னைக்கு கையெழுத்து போட்ட பேப்பர் உண்ணா. சுரேஷ் சொன்ன அவ எழுதி கொடுத்த எடுத்து கொடுத்துருப்பா. சரிண்ணா அந்த சேட்டு கிட்ட தெளிவா சொல்லிருங்க, இதத்தான் சேர்மன் சொன்னாரு. போலீஸ் எதுக்கு வருது? அவ யாரு கூட சேர்ந்து கேட்டு போறான்? ஆமா எது கூட சேரணும்? இங்க எல்லாமே அப்படிதான் நிக்குது. அப்பா நீயாவது அந்த பையனுக்கு ஏதாவது சொல்லக்கூடாதப்பா. ஆமா ஆமா நாம சொன்ன உடனே சார் திருந்திடுவார். என்கிட்ட கூட தான் சின்ன வயசுல எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஏன் காதல ஏறலையே? இப்ப நான் சொன்னா மட்டும் அவன் காதல ஏறவா போகுது? இளரத்தம் கொஞ்சம் சூடா தான் இருக்கும், உற்று தானா சரியாயிரும். ஏதோ ரங்கனா இருக்கும், ஈஸியா வெளில வந்துருவோம். எல்லாம் உள்காய மாத்துதுடா, கொஞ்ச நாள் உடம்பு ஆற போனடா. ஐ அண்ணாச்சி பழம் சூப்பரா இருக்காளு. ஏய் மச்சான் ஏய் செட்டிங்ல இருக்குண்ணா வந்துடுறேன். எங்கடா போற? நான் பிரேமா கண்டுக்கவே மாட்டேன்றியா? எல்லா டேஸ்ட்லயும் மயக்கம் போடுறாங்க, நடிக்க முடியாது. இத பாரு மரியாதையும் போயிடு. ஏய் எத்தனை நாள் இல்லை அப்படி கண்டுக்காமலே இருக்குது பாருங்களா? நம்ம தப்பா நினைக்க மாட்டாங்களா? தம்மா தம்மா தூண்டுங்களா, சந்தில பொந்துல சும்மா தூள் கலப்புதுங்க. ஏய் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏய் என்னங்கடி பாவி நீ என்ன பார்க்கதான் வரேன்னு தெரியும், அதனால தான் உன இங்க கூட்டினு வந்தேன். அப்படியா? சோக எப்படி இருக்கேன்? என்ன பார்த்தா தானே தெரியும். என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கிற. உண்மையாவா? நான் தான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல.
மாமே, சேர்மன் வீட்டில் கூட ஏதோ பஞ்சாயத்தாச்சே. மூஞ்சை காட்டி மூடவுட் பண்ணிட்டாலே. இதில் 5000 ரூபாய் இருக்கு. என்னால் எவ்வளோதான் முடிஞ்சுது. சீட் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போட்டும் எடுத்து தரேன்னு. நீ ஏன் கடன்லாம் வாங்குற? உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் கடன்லாம் வாங்க போறேன்? சரி, எனக்கு மார்க்கெட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். போகணுமா? ஆனா என் ஃப்ரெண்டு எனக்காக காத்துட்டு இருப்பாளே. சரி போ. Heads across the ring, went for the swagger bomb, caught by Biggie. Can he put him in position for the big ending? Peace for him. ஜெயா காசே உசா பண்ணியடா. ஏய் சங்கரா, மீனே வந்து சரகடி காசு கொடுக்கும் போது நானடா பண்ணுது. என்னடா பண்றீங்க? அம்மா தூங்கிட்டாங்க, அதான் போட்டி குழம்பு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களாடா? முதல்ல நீர் ஆகாரம்டா, அப்புறம் தான் சோறு ஆகாரம். தெரிஞ்சே மாட்டீங்களாடா நட்ராஜி, உனக்கு நரகம் தான்டா. ஏய் ஏண்டா அப்படி சொல்ற? மாமா, இவன் சொர்க்கத்துக்கு போனா அங்க கடவுள் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்காம நீ சொர்க்கத்துக்கு எப்படி வர முடியும்? அதை விட என்ன மோகுது? இதெல்லாம் நீ எங்க அனுபவிக்க போன அனுப்பிடுவாரு. அதனால நடராஜி, நீ நரகத்துக்கு போயிடு, அங்கதான் நல்ல உணவு எல்லாம் இராணுகும். ஏய் நான் சிசா பேசுறேன், சுச்சுனுகிறியா? ஏய் குர்ரா, அங்க அம்மா தேடிட போறாங்க. டோக்கலா சாப்பிட்டேன்டா. அவளை எங்களை எதிர்பார்க்கறதே இல்லைடா. அவன் உழப்பு, அவன் சோறுன்னு இருக்கான்டா, வாழ்ந்துட்டு இருக்கான்டா. அப்போ நான் கிளம்புறேன்டா. சார், எல்லா நாளும் எல்லா நேரமும் இப்படியே இருக்காதரா, பாத்துக்குங்க. எல்லாருக்கும் வரேன்டா. இதே மாதிரி சில்லற வேலையை ஒன்று எத்தனை நாள் தான் செய்து மச்சான். ஆமாடா அம்மா, பெருசாக தான் செய்யணும்டா. யார் பாரு? ராயசாய் வீடு தானே இது? யார் வேணும் உனக்கு? நோ 29 மணி வீடு தானே இது? ஏமா, நோ ராயசாய் வீடு தானே இது? நோ யார் வேணும் உனக்கு? நோ தரணா. ஏய் நான் சொல்றத கம்முன்னு கேளு. உன்னை கொண்டுட்டு உள்ள போய் இருக்கடா, பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. இருடா அமைதியா இருந்தனா உனக்கு வடிகளை ஷாட் தரேன். ஏய் பெருசு தானே, அசால்ட்டா வந்துடாதீங்கோ. சாரி சார். சார் புத்தா நாய்க்கு தெரியாதான்டா. உனக்கு எப்படா தெரியும்? சினிமால பாத்துக்கிறேன்டா. மச்சான் யாரு குத்துறா? பசங்க வந்துட்டானுங்க. அமைதியாரு கிடைச்சதே தம்மா தூண்டு. இதில் வேற சாரு ஸ்டூலுன்னு இவனு எப்பரா நம்புறது? ஆ போலாம். என்ன தம்மா கிடைச்சது? ரேடியோ சிட்டி 91.1. வீட்டுல போய் அதை தூங்கலாம். காசு இதுல மறந்துட்ட மச்சான். ₹25 சீட்டு போட்டிருந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வச்சு கேச கேச எல்லாத்தையும் முடிச்சிரு சோக்கு. சரி ஜெயா,
யாராச்சும் பாத்துருவாங்கன்னு தான் இங்க வந்தேன் நானு. ஜெயா இங்க இருந்தாலும் யாருனா பாத்துருவாங்க. ஜெயா வா, ஜெயா உள்ள போலாம். அவனை சீக்கிரம் எடுத்துக்கியா? அதே போலாம்.
இல்லக்கா இந்த நேரத்துல தம்பி இல்லையாப்பா இல்லக்கா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கார அப்படியா சரி நான் வரேன் தெரியலடா போலீஸ்ல மாட்டி உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்றது ஏய் அதெல்லாம் ஒன்றாகாது உட்றா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்க்கை என்பது ஜாலி அதில் எல்லாமே போலி இறைவன் போட்ட வேலி இதை சொன்னவர் வாலி இறைவன் போட்ட வேலி இதை சொன்னவர் வாலி மூச்சு நின்னா காலி தானடா ஒரு நாள் எல்லாருமே மேல போனோண்டா அட மூச்சு நின்னா காலி தானடா ஒரு நாள் எல்லாருமே மேல போனோண்டா என்னன்னு கேக்கணும் ஒரு ஜென்மம் இருக்கிறதோட எங்கேயாச்சும் போய் சாகலாம் இது கூட யாரையும் சேர விடாது
நாளையில இருந்து இந்த பொண்ணோட கூட வரலையே அவ்வளவுதான் நீ இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களாப்பா மா அவள் ஏழுலேருந்து ஜெட்டு வரைக்கும் இனிஷியல் வச்சுக்கிட்டு எவனுக்கே பெத்துன்னு இருக்காளுங்கம்மா அவளுங்க பேச்சை விடுமா நீ என்ன ஒத்தனை தானே முந்தானி வரிச்ச பெத்துக்கம்மா அவனுக்காக கடைசி வரைக்கும் வாழணும் அதான்மா லவ் நான் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடியே செத்துருந்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா கூடவே சேர்ந்து செத்துருப்பாம்மா ஏன்னா உங்கள் அம்மாவளுக்கு உங்கள் அப்பா மேலே அவ்வளோ லவ்வுமா போத இல்லைன்னா நான் செத்துணுன்னு தோணுதுமா லவ்வுக்கு பிறந்தவமா நீ உன் லவ் கரெக்டாக தான்மா இருக்கும் சாப்பிட்டு படுமா தெரியனா நான் தானே முட்டை வானா போகலாம் முருகன் கோயில் திருவிழா அன்னைக்கு சோக்கனா கூட வந்து அந்த ரஷ்னா தகராறில் ஹெல்ப் பண்ணிங்களேண்ணா அங்கே போலீஸ் பார்க்குதுண்ணா ஆனால் அவனுக்கு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் இதானே நம்ம எட்டி ஆனா அண்ணா உக்காருண்ணா வரேன் சோக்கண்ண எனக்கு இவ்வளோ செஞ்சுக்கிதுண்ணா அண்ணன் ஃப்ரெண்டு நீ உன்னை எப்படின்னா தனியாக விட்டுற முடியும் எனக்கு தான் நான் வாங்கினேன் வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா எமர்ஜென்சி கூஸ் அவனை ஏற்றி வச்சிருந்தேனே இது அப்படியே ஏற்றி குச்சிட போற சாப்பாடு எப்பவுமே ராவா சாப்பிட மாட்டோம்பா அப்படியான ஒரு ஆத்த கூட கேட்கல பண்ணா பழகம் இல்லைப்பா ரொம்ப நல்ல பழகண்ணா நோ நோ பார்த்துனா நோ இன்னும் அடி படுக்கலாம் வேணா நோ நோ வேணா அடி படுக்கலாம் நோ 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 பார்த்துனா நோ 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 ஆ விடமாட்டேன்டா இத்தனைய கூட விட மாட்டேன் ஏம்பா உன் ஃப்ரெண்டு தானே விட்டாம போச்சு அவனை யாரை கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டாங்கப்பா எங்களுக்கு தான் எதிரிங்க யாருமே இல்லையே
சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அந்த பத்து மாசந்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா திக்கி திக்கி பேசும் போதே பள்ளிக்கூடந்தான் செத்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா பூமி சிறையில இது உண்மைய ஞான சிறையில இது பொய்மைய அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரச வாழ்விடும் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா திருமணம் செய்யும் வந்த இருமணமும் முன்னு முடி போட்டதுமே சிறைதானடா உள்ள குட்டு பிறந்ததுமே பாசம் வருமே பாசம் கூட மோசமான சிறைதானடா ரத்தமும் சதையும் தந்த அப்பா தாவ முதியவர் இல்லாவிட்டா சிறைதானடா மனசிறையில இது கொடுமைய யார் சிறையில யார் வெளி சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அடே சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சட்டே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வேணும் சட்டு என்ன சட்டு அப்படி பாக்குறா சட்டு நீ என்ன வெளியெடுக்கும் போதே நான் உங்ககிட்ட வேலை செஞ்சதானே அர்த்தம் ஐயோ எப்படி சட்டு விவரமா இருக்குது அட்வான்ஸா வச்சு சட்டு வாங்கிட்ட வாமா இந்தா சரி சட்டு வா சட்டு சுகே ரோல்டா ஐயோ சொல்லுமா மா
1000 ரூபாய் வச்சுக்கிறேன் நீ. ஐயோ, சரக்கு வரும்னு சொன்னா மறந்தே போயிட்டேன்டா. ஒரே அங்க ஜகடமா இருக்கு. அந்த அக்கா வீடு காலி பண்ண சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிக்குதுப்பா. பிசா சோக்கு நேரா இது ஒட்டிக்கிச்சு. அம்மா இறந்துட்டாங்கடா. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த இந்த நேரத்துல வீடு வேற காலி பண்ண சொல்றாங்க. என் கூட வந்துறியா? வர. நீ போ சோக்கு, நான் சாமான் எடுத்து வந்துறேன். டேய் முட்டை. சும்மா கத்தின. ஏய், என் மேலயே கைய வைப்பீங்களாடா? காலே வைப்பா. ஏய், அவள பேர் அலைன்டி. ஏய், நீங்க இருக்கிற தெரிஞ்சா அந்த நடராஜ் அண்ணாச்சி பொண்ண லவ் பண்றானா? நடராஜ் அண்ணாச்சி பொண்ணா? அலைல போயாச்சி அலைடா என் மேலே. ஏய், என்னடா? ஏய் ஏய், அண்ணாச்சி குடும்பத்துல கைய வைக்கலடா, என் மேல விட மாட்டாரா உங்களே? டேய், நீங்க சும்மா விட மாட்டீங்க உங்களே? கழிச்சிடுனா உனக்கு பிடிக்கலன்னா கழிச்சிடுற சோக்கு. ஜெயா, உனக்கு கலையுது எங்கன்னு தெரியாதுல்ல? உன் ஃப்ரெண்டு பாடியிருக்கால, அவகிட்ட கேளு, அவளுக்கு தெரியும். என்னடாச்சு
கர்வமா இருக்கலாம், அதான் கலை சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டியா? ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதனால தான் ரோட்ல எங்க பார்த்தாலும் ஆப்பா ஆப்பான்னு கத்தின வருதுங்க. புது வீடு வந்துட்டேன்னு பால் காசுறாவேசா? ஆமா, இது புது வீடு பாரு, டீ போடுறேன்டா. கல்யாணம் ஆகி நல்லா தானே போனேன், போன வேகத்தை தெரியுமான்டா? விசா உண்மையான கல்யாணம் தானே? கிண்டலு லைட்டா உனக்கு என்ன இல்லைன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. கர்ப்பப்பை இல்லைன்னு கல்யாணம் ஆகி 3-4 மாசம் ஆச்சு, நான் வாந்தி எடுக்கல, அதை என் மாமியாரால தாங்க முடியல. ஆஸ்பத்திரியில் மாதிரி இழுகுது போனாங்க. எத்தனையோ கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குமா, அதனால கூட்டிட்டு போன்ட்டாங்க. நேரா என் மாமியார் என் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அடுத்த வாரமே அவனுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆச்சு. 4-5 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் இல்லை. அவளுக்காச்சும் பையன் இருக்கோ இல்லையோ? சா, முதல்ல புருஷனுக்கு ஏதாவது இருக்கிறான்னு கேளு. ஏ சூடா, இது ஆத்தி விடா. சீப்ப, இருந்தாலும் ஒரு வசிதான் விசா, 40 நாளும் ஒன்னாவதுல உன்னை திருத்தவே முடியாதுரா. சொல்லு சேட்டு. ஆ ஆ இந்த வந்துடு சேட்டு. ஆ ஏய் சேடு கூப்பிட்றா, ஆடா பெரிய வேலைய பசங்க அனுப்பி குத்துற சேட்டை. ஏயா அவசரம் பண்ற, முதல்ல அவங்க உயிரோட வராங்களா இல்லையான்னு பாப்போம். ம் யார் நான் ஆடணும்? ஆமாங்க. ஆ சரி பண்ணுங்க சேட்டே. செலவு சேட்டு போங்கடா. சொல்லு சேட்டு, என்ன வேலை? ஒரு லாரியில இருக்கிற சரக்கு அடிக்கணும், ஓடிட்டு இருக்கிற லாரியில இருக்கிற சரக்கை எடுக்கணும். Thank you.
வந்துட்டு லாரியில் இருக்க பொருளை வச்சுட்டு சொன்னேன்ல, நாடி இதுன்னு தெரில, அதான் லாரி அச்சுன்னு வந்துட்டேன். ஓகே, இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன்னா? ஆ சரி. என்ன மனுச்சிரு ஜெயா, இந்த வயசுல இருந்து எனக்கு அவனு பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க கூட எப்படி தப்பா நடந்த அம்மா? ஒண்ணு இல்லம்மா, என் மனசுக்குள்ள உனக்கு தெரியாம ஏதாவது இருந்திருக்கானே. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லடி. ஒரு நாள் போட்டு கட்டுற பக்கம் போனி, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாண்டி, உனக்கு பிடிச்ச உடனே சொன்னி நான் குடிச்சேன், அதோட அவனை விடவே கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணு நினைச்சதாண்டி இந்த பாவத்தை கலைச்சு. ஹலோ ஹலோ, எடா தள்ளி போ. வாசோகே, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்ற? ஏதாவது சொல்லு. ஏய் ஓட்டத்த காலி, வாடா வாடா வாடா, நம்ம புள்ளியெல்லாம் வந்துக்கிறாங்க, வாடா. சொல்லா. இந்தா ஒரு ஃபுல்லு, ரெண்டு பீரு, ஒரு அத்தம், நல்ல காரமா என்ன சொல்லு. அண்ணன் சொன்னேன்னு சொல்லு. சீரம் போ போ. நீ என்ன வேணா பண்ண, இப்ப இங்க என்ன நடக்குது, எங்க தட்டினா எவனை தூக்கலாம், எல்லாமே எனக்கு தெரியும். நாம தான் இங்க எல்லாம், புரியுதா? ஏய் வைடா. பெரிய ரவுடி படம் நானுங்க.
நான் அப்படி போறேன், என் சைடு வந்துடும் சரியா? டபுளா இருண்டா பார்த்து. என் பொண்ணு நல்ல சோக்கு, அவளுக்குன்னு யார் இருக்காதுங்க, உற்றாத சோக்கு. என் பொண்ணு ரொம்ப நல்ல தூக்குடா. வந்தவன்ன பிரச்சனையா? ஆராயக்கா நான் இல்லைன்னு அங்கே போயிருப்பாங்க. அதில் என்ன தப்பு? அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஓடுறது எனக்கு என்னமோ சரியாக தெரியலப்பா. அண்ணா யார் அந்த பொண்ணு? வாமா, என்னம்மா விஷயம்? ரங்கன் இல்லையாண்ணா? இருக்காரு வாமா. என்னாச்சு? நீ போமா வீட்டுக்கு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் இந்த சோக்கு பையனை கூட்டு வர. பஞ்சா, ஆ சேட்டுக்கு ஃபோன் போடு. இதை போடுறேன் பா. அவளோட ஆசை கனவு எல்லாம் உன்னை பார்த்து தானா? நீ எவ்வளவு தப்பு செஞ்ச, ஆனா இப்போ உன ஊரே பார்த்து மதிக்கிறதுலண்ணா. அதே மாதிரி அவனும் மாறுவான உயிருக்குள்ள நம்பினானா? சேட்டு போனே எடுக்கலப்பா. இல்லைன்னா அப்புக்கு போடு. சரிப்பா. மச்சான் யாரா பாத்துட்டு போறான்? டபுளாயிரு. ஏய், அவன் கை பொருள் வச்சிருக்கீங்களா? ஜி, இப்போ சந்தோஷம் தானே? ஆ ஜி, நான் அப்புறமா லைன்ல வரேன்.
சோக்கே வா 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 அடிச்சு தும்சம் பண்ணிட்டிய அஞ்சு சவரம் 916 பியூர் கோல்டு மறுபடியும் கடையில் தான் வரப்போகுது பணமாக கொடுக்கலாம்ல யப்பா காலங்காலமாக நம்ம பண்ணுற மோரப்பா இது சரி என்ன தான் ஃபோன் பண்ணிட்டு பார்த்து சூப்பர்ப்பா பாவி பிசடியா கூட்டு வந்தா இவ்வளோ பயந்தாங்க இல்லையாரா கடவுள் எது எதுலையோ சுகத்தை குத்திடறான்ப்பா ஏய் கண்ணு தெரியல முட்டா ஏய் என்னடா ஏய் முட்டா என்னதுரா அது ஏய் பா பாருங்க சார் எங்கடா பூச்சா நேற்று ஒரு வேலையை ஒரு வீட்டுக்கு போனேண்ணா அங்கே பார்த்தேன் உன் ஞாபகம் வந்தது அச்சுன்னு வந்துட்டேண்ணா நீ என் வச்சால ஊருக்காடா நோ நோ எங்கண்ணா போகிற தூங்கி இருந்தவனை தட்டி எழுதிமான்ட்டு எங்கண்ணா போகிறனாவா அவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு கடையுமா அப்போ இங்கே இருக்கண்டா இதே இங்கே வெஸ்ட்டாக உனக்கு எப்படி அத்துக்கு வரும் நீ தனியாக கூட்டிருந்தா உனக்கு தனியாக கூட்டிட்டு வந்தேன் இப்போ எப்படா இப்படி உட்காருண்ணா இன்னமோ தெரியலண்ணா உன் மேலே பாசண்ணா நான் உன் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலடா எந்தா செய்யணா பாசம் தெரியும் நோ நோ பச்சனா நோ நோ பச்சனா நோ கட்டி வச்சுல இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான் தெரியாம லைட்டை போட்டோமோ சே
நோ 20ஆம் தேதி ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்னா இந்த மாசம் இல்ல சொக்கு அடுத்த மாசம் 20ஆம் தேதி ரிட்டையர் என்ன பண்ண போறா அதான் என்ன பண்றேனே புரியல வேணா கூட சேர்ந்து ஏதாவது வேலை போட்டு தரேன் ஏப்பா அவருடைய இங்கேயே வரதுக்கா சார் மனு கொடுக்க எந்த பக்கம் போணும் சார் நேரா போய் லெஃப்ட் போங்கண்ணே சரி சார் இட்ஸ் ஓகே அம்மாடா ஓகே அம்மாடா ஓகே எப்படி இருக்க உள்ள உன்ன பத்தி தான ஒரே பேச்சு எப்படி போகுது சூப்பரா போகுதுமா கேப் விட்டுடாதடா மறந்துடுவானுங்க எப்பவுமே ஒரே இடத்துல இருந்துடாதடா எங்க இருக்குறோம் எங்க படுக்குறோம் எவனுக்குமே தெரிய கூடாது கொசு அடிச்சால செத்து போதன் செக் பண்ணிக்கோ இல்ல பின்னால தொல்ல குத்துறோம் அதான் இறங்கிட்டல பாரு இனிமேல் டோட்டல் சிட்டியே நம்மளுதான் அப்பப்ப உன்னை பார்த்தா உன் மேல பயம் போயிடும் நீ வெளியே வந்தாலும் சீனா தான்டா இருக்கணும் எது நடந்தாலும் கவலைப்படாதடா அம்மா இருக்கேன்னா ரெண்டு மூணு நாள் எத்துறேன்னா சரிடா பச்சா அந்த வக்கீல் கிட்ட சொல்லி அம்மாவை ஜாமீன் எடுக்க சொல்றேன் பாக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருந்தேன் எனக்கா இருந்தாலும் நீங்க தான் வரும்னு சொன்னாங்க நான் மேட்ரு வேலையுதான்பா ஆள் வேணும் யார் சொன்னான் வளரும் போது ஆள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதாப்பா எல்லாம் சட்டையா வருங்கடா ஏ நீ அவங்க வேணாம் உடம்புல முன்னாடி வெட்டிடுறேன் தவிர மற்ற வேலாம் போகலாம் எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம் ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா ஏய் வெட்டில் தானே நம்ம பலமும் தெரியும் தெம்பும் தெரியும் கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு அண்ணா வச்சா ரெண்டு ஆட்ட போடுறா ரங்கையா ஏட்டையா வந்துக்கிறார் பேர் சார் வணக்கம் சார் வாண்ணா என்னண்ணா என்ன விஷயம் டிபார்ட்மெண்ட்டில் சோக்கை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க பெரிய ஆஃபீஸருங்கள்லாம் அவன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஏதாவது தப்பு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சார் அவங்க அப்பாவை என்கவுண்டரில் போட்ட மாதிரி இவனையும் போட்டுருவாங்க போல இருக்குது சார் கைய வச்சுக்கிறோம் எங்கயோ போயிட்ட போல இருக்கேன் எப்படி பாரு சின்ன வேலைக்கு வந்துடும்பா சார் எப்படி இருக்கு சேட்டு ஏன் உனக்கு தெரியாதா இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த திடீர்னு காணாம போயிட்ட ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ என்ன புதுசா சோக்கு சின்ன பையன் சேட்டு வாடா வா எனக்கு குழந்தை குட்டி இல்ல உழக்கிறவான்னு சொல்லி அவனை நான் கூப்பிட்டேன் ஆளை பாரு அவனா வந்தா இருக்கிறான் உன் மாதிரிதான் அடிடான்னா முடிக்கிறான் ரங்கா இருக்கிறத தடுக்க முடியாது பறக்கிறத பிடிக்க முடியாது இருக்கிறதா பறக்கிறதான்னு சொல்லி அவன் தான் முடி பண்ணோம் டேய் போடா அப்ப இனி அவனை கூப்பிடாது சேட்டு டேய் நீ கூப்பிட்டா வந்த அவனை வச்சு வேலை வாங்குறது நல்லா இல்லை சேட்டு எனக்கு அதை பத்தி அவசியமே இல்லை நான் வச்சுங்கிறது கறிக்கடை இங்க நாயும் நரியும் எல்லாமே வரும் வாலாட்டிட்டு நிக்கிறதும் இருக்கு ஊன்னு சொல்லி ஊளை விட்டு ஓடுறதும் இருக்கு வேலை பாடுற அவன் சின்ன பையன் சேட்டு
நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்வான்? என்னே செய்வானா? இந்த வயசுல தப்பு தெரியாத சேட்டு. ஏய் போடா, பெருசா வந்துட்டான். சேட்டு செட் வந்தது யாரும் பார்க்கல இல்ல. ராஜேஷரோட கடலுக்கு போகுது எனக்கு தெரியும். அவனை நீ போட்டனா உனக்கே நான் ராஜேஷரா. சார் இங்கே வெயிட் பண்ணுங்க சார், கீழே இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வந்துருங்க. பெரிய பணக்காரனா அவனுடா மௌனா, அது எதையும் வேலைக்காரனை வச்சு சந்தோஷமா வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனை ஆக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சான்? தெரியல, பார்த்தா தான் தெரியும். என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணுனாலும் உங்கள் ஏரியில் தான் ஆளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. முடியுமா? எவ்வளோ சார் தரேன்? 25 lakhs. நம்ம தான் இவ்வளோ பேர் ஆளாயிட்டோமே, நம்ம பசங்களோட அனுப்பிச்சாலே முடிச்சிட மாட்டானுங்க. எல்லா வேலையும் வேலைக்காரனே அனுப்ப முடியாதுரா. சில வேலையை நம்ம தான் யாரையும் செய்யணும். இந்த வேலையை ரெண்டு பேர் தான் நல்லா ஒன்றும் கூட்டினு வந்தேன். கரு பண்ணி ஆ
மாட்டினாடா 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 இப்படி நீ எனக்கு கீழே வேலை செய்யணா டேய் உனக்கு கத்திய கத்தியும் தெரிதுக்கு முன்னாடியே பத்து பதினஞ்சு பேரை நான் போட்டு தள்ளவன்டா உனக்கு கீழே வேலை செய்யணுமா நீ எனக்கு கீழே வேலை செய்யணும் ஆயிஸ் கெட்டின்னு பார்த்தா அல்பாயுஸ்ல போட மாதிரிக்கிற எனக்கு கீழே வேலை செய்யற பத்தி பேசுற நீ சாத பத்தி பேசுற அவன் வேலைக்காரன் இல்லடா மூலக்காரன் போட்டுருக்க குட்டி பையா சம்பளத்துல எங்க போயிட்டு இருக்க அண்ணா அண்ணா வந்திருக்கா சரி நீ போய் பேசினிரு நான் வாங்கிட்டு வரேன் ஆமா பா இந்தாச்சு வேணு என்னப்பா அந்த குழந்தைக்கு சோக்கூட அவன் அப்பா பொண்ணு பாத்து 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 வானா நடோக்லா கிணார்க்கே நல்ல ஜெயமா அந்த கிளாஸ் எத்தனை வர ஆளே பாக்க மாட்டறா வர மாட்டறா அப்படினா இல்லனா ஆ அந்த பக்கமே வர மாட்டறியா குடுமா ஆ ஜெயா ஏமா என்ன வந்து பார்க்கவே இல்ல எதுக்குனா அவனோட குடுத்தنا நடத்தணும் ஆசை பண்ணலையாமா ஆசை பண்றேனா அவனா வரணும்னு ஆசை பண்றேன் அவ மாறுவான்னு நீ நினைக்கிற நம்புறேனா இந்த அம்மா வச்சு வேணாண்ணா வச்சுக்கம்மா குழந்தை செலவுக்கு தேவைப்படும் குழந்தைய நல்லபடியா வளர்க்க நான் அவன் பெரியம்மா எல்லாரும் இருக்கணும் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கண்ணா நீங்க எதுக்கும் பீல் பண்ணாதீங்கண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்க சரி நான் வரேன் வாங்க பாப்போம் அண்ணா வேணாமா அண்ணன் மனசு கஷ்டப்பட போதுமா பாஸ் ஓகே என்ன வேலை சேட்டு ஒரு பெரிய பார்ட்டி யாரு அந்த சேர்மன் தான் அடிக்கணுமா அனுப்பணுமா தூக்கணும் சரி நீ என்ன பண்ற ஏது பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அது ஏன் ஏரியால வேணாம் புரியுதா சீக்கிரம் காலி பண்ற வழிய பாரு பாத்துக்கறாங்க உங்க நம்பி தான் சார் இருக்கோம் நீங்க தான் சார் நல்லது பண்ணா ஒண்ணும் கவலைப்படாத வேற யாருமே இல்ல சார் எங்களுக்கு
இதோ பாத்து பண்ணுங்க சார். ஒரு கால் வந்து பேசிட்டு வந்துறேன். ஹலோ வணக்கம் இன்ஜினியர் சார், நான் நாராயணன் பேசுறேன். ஓ அதுவா, நம்ம பசங்க சார். ஆ நம்ம கூட தான் 6-7 வருஷமா இருக்காங்க சார். சார் நான் கேரண்டி சார், 10 லட்சம் ரூபா தானே, அதை நான் கட்டுறேன் சார். சார் முன்னாடி இருந்து நான் பார்த்துக்கிறேன் சார். சார் நம்ம பசங்களுக்கு நம்ம சேமை யார் சார் செய்யறது? நல்ல பசங்க சார். ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம் 4 பேருக்கு பிரயோஜனம் போட்டால் சந்தோஷம் தானே சார். எல்லாம் பார்த்தா முடியும் சார். நமக்கு தண்ணி போட்டா தப்புடா, வாய் புள்ளா கப்புடா, லவ் பொண்ணு பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா, லவ் பொண்ணு பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா, புத்தி சொன்னா கேளுடா பத்தியம்மா வாழுடா, புத்தி சொன்னா கேளுடா பத்தியம்மா வாழுடா, சத்தியம்மா உன்னை விட நல்லவனோ யாருடா, சத்தியம்மா உன்னை விட ஐயோ மறுபடியும் சேட்டை பார்க்க போறேனே. என்ன பீட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீ வை நான் பாத்துக்கிறேன் போன மின்ட்டு பிரிச்சுக்கு போட என்னம்மா சொன்னா கேளு. நில்லுமா, நில்லு அம்மா. என்னம்மா என்னம்மா நீ ஏமா இங்க எல்லாம் வந்து படுத்திருக்க? ஏமா என்னாச்சு உனக்கு? வா வா போல வாடியா, வாமா வீட்டு. நீயா பிறந்த, நீயா வளர்ந்த, உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. என்ன விட்டுறியா? என்ன அம்மா, நான் உன் காலை விழுந்து கேட்கறேன். வா வா விடு. இப்ப நான் உனக்கு என்னமா செய்யணும்? எனக்கு 2 பொண்ணுங்க 4 பிள்ளைங்க இருக்கு பாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு
எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை நீ தாயா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என்ன விடு. சரிமா, நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் இனிமே நான் இருக்கமா. வாமா போலாம். எப்பா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணையா, அதுதான் எனக்கு வேணும். ஐயோ கடவுளே. அம்மாக்காக இந்த ஊரையை விட்டு போலான்னு இருக்க. போயிட்டு வான்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்குது ரங்கா, ஆனா நீ போற இடத்துல நல்லா இருப்பியா. நீ ரங்கா இதெல்லாம் பேஷன் முடிச்சேஷன் எங்க ஊர் எப்படி ஆகுது சாமி, இனிமே நம்ம ஊருன்னு சொல்றோம். உன்னை தேடிட்டு இருக்காரடா. தெரியும்டா, அவரே திருந்தி வாழ்றவரு. நம்ம இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு போனா நிறைய சொல்லுவார். அப்படியே விட்றா, அவசரப்பட்டு சேட்டாஸ்ட்டுன்னு தோன்றா. அச்சம் முடிஞ்சிச்சு நான் இப்போ பயமாக இருக்கா? சேட்டை போட்டுடலாமா? ஏய் பச்சை நாடாண்ணா. பச்சை மனு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா, நிறா பண்ணுறது. சீக்கிரம் என்னு பாருங்கடா. அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுரா, போய் பார்க்கணும்டா. நான் என் அம்மா நான் மாகுதுண்ணா, உள்ளு போயிட்டு வந்துடுறேண்ணா. சரி, அங்கேயே தங்குறதா இருந்தாலும் தங்கிக்கோடா. சரிண்ணா. நான் நமக்கு துணைக்கு வர போகிறாங்களா பிசாத்து பசங்க பூட்டிங்க மாதிரி. நம்மளை கேட்க யாருக்கு இங்கே தில்லி இருக்குது? ஹலோ. ஆ ஆ சேரா சேரா சே, எல்லாம் இருக்காங்கடா. சேரா சேரா, பத்திரம்டா. நீங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. என்னடா சேர்மேன் காணாததுக்கு சந்தேகத்தில் போலீஸ் எல்லோரும் விசாரிச்சுருக்காங்களாண்டா, நம்மளையும் தேடுங்கிறாங்களாண்டா. ஏய் குர்ரா. ஏய் ஹலோ. சோகம் இல்லைண்ணா? சொல்லுடா. சோகத்தாண்டா. அம்மா வேற குத்திட்டாங்களா? அம்மாவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுக்கிறாங்களா? சோகனா சோகனா. எல்லாம் வாங்கடா. என்ன சோக? ஏய் கூட சார், புட்டி பால் தவிர வேற யாரும் வராதிங்க. இதா வச்சுக்கோ. நான் சொல்ற வரைக்கும் சிட்டிக்குள்ள யாரும் வர வேணாம். நான் சொல்றேன், ஏறு. ஏய் வா.
என்னவா பண்றது இப்போ குஞ்சு போச்சுடா குஞ்சு போச்சு சேட்டுடா குடுகுடா அசோக்கே இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சேட்டுடா அசோக்கே கூட்டி போல போ போலீஸ் இங்கே இருக்குமோ என்ன பண்ணுறது சேர்மன் கோலையை நம்ம தான் பண்ணணும் நம்மளை போலீஸ் தேடிட்டு இருக்கு இதில் இப்படி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா நம்ம தான் பண்ணணும் கன்ஃபார்ம் ஆகிடும் அவங்க எப்படி விசாரிச்சாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது வா போகலாம் சார் சோக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் அவங்க அம்மா போனால் இருக்கிற பணக்காரனாக இருக்கும் வராங்க சார் வந்துடுங்க சார் செவன் போலீஸ்னா சார் பென்சில் பட்டில் ஒரு பணம் இருக்கு சார் Thank you.
முதல் மாச சம்பத்துல உங்க அப்பாக்கு வாங்கி குத்தி எஃப்எம் கீழே வந்துகிட்டு கொஞ்சம் நான் பார்த்தேன்டா. சுத்தமே கங்காரே அந்த மாதிரி புள்ளியால் தின்னு அதான் பண்ண போறியோ? அம்மாக்கு தெரியாம திட்டுதடமா வந்து பார்த்தனடா. அம்மலா நல்லா இருந்தீங்களடா. அம்மா சம்மதத்தோட இப்ப வந்து பார்க்கும்போது நான் உங்களை இப்படியாடா பார்க்கணும். ஓகே எழுதிடுறா. இட்ஸ் ஓகே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏமா பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா பையில பென்சில் இருக்கா நோட் இருக்கா இதெல்லாம் பார்த்து அனுப்புறது இல்லையா? வீட்டுல துண்ணுடு தூங்குடான்னு சொன்னா உப்பு முட்டை தூக்குறமே புக்கு முட்டை தூக்கிட்டு வந்துற நீங்க உன்னை நான் இப்படியா பாக்கிறேன்? ஐயோ ஐயோ
போல ஒரு பொண்டாட்டி இருந்தோம், ராஜா மாதிரி பையன் இருந்தோம், ஆளை குடுத்து வைக்காம போயிட்டேன். உன்னை பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா. உன்னை பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா. உனக்கு கிடைக்காத அந்த படிப்பு நான் பிள்ளைக்கு கொடுப்பேன்டா.